ஓம் தத்புருஷாய புருஷாய புத்மகே பக்கரது தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஓ ஓம் ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியில் பயணிக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஆவணி மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி ஏகாதசி காலை பத்து மணி முப்பத்தொன்பது நிமிடங்களுக்கு பின்பு துபாதசி நட்சத்திரம் போராடம் பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு உத்தராடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரோஹிணி மிருக சீரிஷம் ஏகாதசி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் இரண்டு விதி எண் ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் ஆரம்பமாகுது ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அற்புதமான மேன்மைகளை சந்திக்க முடியும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக்க முடியும் இந்த உலகத்தில் வந்து ஆன்மீகம் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து மேன்மைகளை சந்திக்க முடியும் அல்லது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடாக இருந்தோம் அப்படின்னா எந்த விஷயம் வந்தால் கூட நம்ம தாங்கிக்க முடியுங்கிற நல்ல நல்ல சிந்தனைகள் இன்றைய நாளில் உருவாகும் ப பழைய ஆன்மீக கதைகளை கேட்கறது ஆன்மீக திருப்பணிகளில் ஈடுபடுத்திக்கிறது ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நல்ல சிந்தனைகள் உருவாக்குறது ஆன்மீக போதனைகள் செய்யணுங்கிற ஆசையை வளர்த்துக்கிறது இந்த மாதிரி எண்ணங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அந்தி பொழுதில் அவள் சர்க்கரை தானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ருண கணபதி அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் கியூ ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விரக்திகள் மறைந்து திருப்திகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள் கடந்த காலங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து விரக்தி இருக்கலாம் ஆனால் நிறைய விஷயங்களில் விரி விரக்தியாகவே இல்லையா அந்த விரக்திகள் எல்லாம் மறையக்கூடிய ஒரு சூழல் அதற்கான சந்தர்ப்பங்கள் அதற்கான ஆதாயங்கள் இன்றைய நாளில் ஆரம்பமாகும் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஏனோ தானோன்னு இல்லாமல் அதாவது ஒரு யதார்த்தமான பாசமான பற்றுதலான தன்னுடைய குடும்பத்தை மதிப்பான கௌரவமான இடத்துக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு அக்கறை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிர்ஷ்ட தேவதை அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எஸ் மிதன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணியமான புண்ணியங்கள் கிடைக்கக்கூடிய கச்சிதமான நாள் ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் திரையுலகம் சம்பந்தப்பட்ட ஆசைகள் ஒரு சில பேருக்கு நிறைவேறும் ஏற்கனவே திரையுலகில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும் பிராபலம் அப்படிங்கிற சூழ்நிலைகள் விலகி பிரபல்யம் அப்படிங்கிற அமைப்புக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ரகசியம் என்ற விஷயத்தை ரகசியமாக பாதுகாப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொர்ண லட்சுமி அதிஷ்டையன் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஃப் கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தடங்கள் இல்லாத தன வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் வந்து அவ்வப்பொழுது தடை ஏற்படுவது இயல்பு ஆனால் இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு பண வரவாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் செய்யக்கூடிய செயலாக இருந்தாலும் எடுக்கக்கூடிய யோசனையாக இருந்தாலும் எடுக்கக்கூடிய முடிவாக இருந்தாலும் தடை இல்லாமல் உருவாகக்கூடிய தடையில்லாமல் செயல்படக்கூடிய தடையில்லாமல் நடந்தேறக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிவப்பு வஸ்திரம் தானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அழகனாச்சியம்மன் அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எஸ் சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்கள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பயணங்கள் செல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தால் கூட உங்களுக்கு பயணம் செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் அதன் மூலமாக பண வரவும் தன வரவும் மிகுதியாகும் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மன வேதனையை காட்டிலும் பண வரவுகள் அதிகரிக்கும் முதலீடு செய்து முதலாளியாக உள்ளவங்களை விட வெறும் வாய் வார்த்தையாலேயே அந்த பொருளை மார்க்கெட்டிங் செய்து அதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தன வரவுகளையும் நல்ல கௌரவங்களையும் ஏற்படுத்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பணிவோடும் பக்குவத்தோடும் செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பார்த்த சாரதி பெருமாள் வெளிநீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஏ கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்புகளும் சிறப்புகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு தன ஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பத்தாம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோக சம்மந்தப்பட்ட வகையில் நல்லது ஒரு ஸ்திரத்தன்மை இருந்துக்கிட்டு இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்தியோகத்தில் வந்து வேறு எதோ உத்தியோகம் போகணுமே நம்ம எதோ சம்பளம் வாங்கணுமே குடும்பத்தை நடத்தணுமே அப்படின்னு ஒரு ஏனோ தானோன்னு உத்தியோகத்தில் இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அதே உத்தியோகத்தில் வந்து இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவம் அதிகரிக்கும் அந்த உத்தியோகத்தில் உங்களுக்கான கௌரவம் அதிகரிக்கும் அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி அந்தந்த நிலைகளில் அந்தந்த துறைகளில் உங்களுக்குன்னு ஒரு தனி கௌரவம் அதாவது தனி முத்தனை சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தனி கௌரவம் வாய்ப்புைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஓம் வித்மகே என உச்சரிப்பது நல்லது இந்த வழிபாட்டு தெய்வம் திதி தேவதை அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம் துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கனமான லாபமும் கச்சிதமான க்ஷேமமும் கிடைக்கக்கூடிய திடமான நாள் ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் சப்தமஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் வீரியஸ்தானாதிபதி குரு பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறத விட சமூகத்தில் கௌரவம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆதாயம் அதிகரிக்கும் உறவு வகையில் வந்து பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும் பிதாவளி உறவுகள் மூலமாக பெருமைகளும் தகுதிகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பச்சை பயிறு தான செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளி தேவி அதிர்ஷ்டையன் ஆறு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் டபிள்யூ விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகாரமான பேச்சுக்களும் ஆளுமையான செயல்பாடுகளும் அரங்கேறக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சத்துருஸ்தானத்தில் ருணரோக சத்துருஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு உங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் உங்களுக்குன்னு ஒரு வருமானம் உங்களுக்குன்னு ஒரு தனி தகுதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நாளில் மிகுதியாகும் மனைவி வழி உறவுகள் மூலமாக மரியாதையும் ஆறுதலும் ஆதாயமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இந்திய நாளில் அமைதியை மிகுதியாக கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய வழி பட்டு தெய்வம் விரு தேவதை அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம் தனுச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆரோக்கியத்தில் திருப்தி கிடைக்கக்கூடிய ஆதாயமான நாள் ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் புதன் பகவானும் ஜென்ம ராசியில் அஷ்டமாதிபதி சந்திர பகவானும் இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் தொழில் ரீதியான வகையில் இதுநாள் வரையில் இருந்த போட்டி பொறாமைகள் விலகும் நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும் கூட்டு தொழிலில் உள்ளவங்க கவனமாக இருக்கிறது நல்லது எது எப்படி இருந்தாலும் தியாக உணர்வோடு செயல்படுவது இன்றைய நாளுக்கு உகந்ததாக இருந்துகிட்டு இருக்கும் இன்றைய வழிபாட்டு தெய்வம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலம் வர்ணம் ரா மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நவகிரக அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஆதாயமான நாள் ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி அதே மாதிரி சத்துருஸ்தானத்தில் சுக்கர பகவானுடைய அமைப்பு சுகஸ்தானத்தில் மங்களகரன் செவ்வாய் பகவான் ஆட்சி போக குரு பகவான் ஆட்சி சென்ம ராசியில் சனி பகவானும் ஆச்சு இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறதுனால பொதுவாகவே எதை தொட்டாலும் அதாவது தொட்டதெல்லாம் பொண்ணாகவும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் தொட்டதெல்லாம் நடக்கக்கூடிய நீங்கள் கால் முன்னெடுத்த கால் வச்சிங்க அப்படின்னா அந்த காரியம் அனுகூலமாக இருக்கக்கூடிய யாரை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சந்திக்கணும்னு நினச்சவங்க வந்து அதாவது கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அவங்களே உங்களை தேடி வர மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி அனுகிரகமான ஆதாயமான ஒரு சூழ்நிலைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அணிலுக்கு உணவும் ஆட்டுக்கு இள தானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் த தேவதை அதிர்ஷ்டன் இரண்டு அனுகூலமான வர்ணம் செல்வர்கரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் எஸ் கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விவேகமான செயல்பாடுகளால் வெற்றியை ஈர்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையுது ஜென்ம ராசிக்கு ஜெய லாபஸ்தானத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் இணைந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால எவ்வளவு ஒரு மார்க்கமான நிலையில் இருந்தால் கூட தீர்க்கமான சிந்தனையை வெளிப்படுத்த முடியும் அதன் காரணமாக உங்களுக்கான தகுதியை நீங்கள் வளர்த்துக்க முடியும் குடும்பத்தின் மீது பாசமும் பற்றும் அப்படிங்கிற விட தியாக எண்ணங்கள் அதிகரிக்கும் சாமி சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வமும் அதுக்கான ஆசையும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கனத்த வேலைகளுக்கிடையே சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது இன்றைய வழிபட்ட தெய்வம் அளமேலு மங்கை அதிர்ஷ்டன் நான்கு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கனிவான பேச்சுக்களால் காரியத்தில் வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குருவும் சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகம் அதே மாதிரி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் மங்களகாரகன ஆட்சி பெற்று ஆதாயமும் அதாவது பூமி சம்பந்தப்பட்ட ஆதாயம் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் வந்து எதிர்ப்புகள் தவிடுபோடியாக கூடிய அமைப்பு இதுவெல்லாம் இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும் நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இருக்கிற வீட்டை மாற்றி புதிய வீடு கட்டலாம் அல்லது புதிய வீடு வாங்கலாம்னு முயற்சி கூட அந்த வீடு ஒரு பங்களாவாக அதாவது ஆடம்பரமான அமைப்பாக நீங்கள் வீடு வாங்குவோம் நினைச்சாலே அந்த வீடு வந்து பங்களாவாக மினி பங்களாவாக அமையக்கூடிய ஒரு ஆடம்பரமான சொத்தாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஆதாயமாகவே அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் உங்களுடைய வாய் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜயோக ரங்கநாதர் நான்கு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் யூ